அதாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு சின்ன தேவையெல்லாம் செலவே பண்ண மாட்டாங்க. தேவைக்கு செலவு பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். தேவைக்கு செலவு வேறா பண்ணுறா? இப்போதான் பண்ணி பழகிருக்கிறேன், முதல்ல வந்து பண்ணவே மாட்டாங்க. அம்மாவுக்கு சரி எங்களுக்கு வேணால் பண்ணுவாங்க, பட் ஆனால் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க செலவே. ஆனால் வந்து ஏதாவது ஒரு சொத்து வாங்கி வைக்கணும்னா அதுக்கு எப்படி இருந்தாலும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணி எல்லாம் வாங்குற ஹெல்ப் பண்ணுவாங்க மம்மி. இந்த வீடுங்க சின்ன பையன்லேருந்து இந்த வீட்டில் இருக்கிறேன். இன்னொரு இடத்துல வீடு கட்டலாம், ஏதாவது பண்ணலான்ட்டு பல வருஷமாக ஐடியா சொல்லிட்டு இருக்கிறாங்க மை டேடி மம்மியுமே. பிளானிங் வந்து டேடி சொல்லடா, மம்மி மட்டும் தான் பிளான்லாம் போட்டு கொடுத்துருல. ஆமாம், பிளான்லாம் போட்டாங்க, அப்புறம் பிளான் எக்ஸிக்யூட் ஆகலை. இப்போ வந்து அதில் சில சின்ன ஐடியா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி வீடு தோட்டத்தில் கட்டும் போதாவது அந்த மாதிரி பிளான் போட்டுற மாதிரி கட்டலான்னு பார்த்துச்சு, அதுவும் முடியல. இங்கேயாவது இனியாவது அந்த மாதிரி கட்டலாம். வாழ்க்கையில் நீ அங்கே போயிட்டு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு காமிக்கிறேங்க. அப்பாவை அப்பப்போ காமின்னு சொல்கிறீங்க. அப்பா எங்கேங்க ஃபுல் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தான் வீடியோவில் ஃப்ரேம் பண்ண விடுவார். மம்மி வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, நானும் இப்படி பார்க்குறது இல்லை. அதனால டக்கு டக்குன்னு அப்பப்போ ஏதாவது கேப்சர் பண்ணி காமிச்சிட்றேங்க. இன்றைக்கி டாடி பர்ஃபெக்டாக தான் இருக்காரு, அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு ஒரு அப்டேட் பண்ணுறேங்க. ஹலோ கைஸ், அப்பாவோட இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ என்ன அப்பாவோட இடம் சொல்கிறேன்னு பார்ப்பீங்க. எப்பவுமே நம்ம எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுங்க, எல்லாம் அவனும் டெவலப் ஆகிக்கணும், படிக்க வச்சாச்சு அப்படிங்கிறது முதல்லதே சொல்லிக்கிறாங்க. அது வந்து நானும் வசந்தம் வந்து அதை மனசுக்குள்ளேயே உள்ளேயே வச்சுருக்கிறான். அதனால் இது அப்பா பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் இது அப்பா இடம்னு சொல்லி கொடுக்கும் எங்கள் இடம் அப்படின்னு நான் சொல்லப்பட்டேன். பிரகாஷ்ராஜ் வந்தாங்கன்னா வெள்ளியா படத்தில் பிரகாஷ் அப்படித்தான் ஏதாவது ஹெல்ப் என்ன கேளு கேளுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி போட்டு ரோட்டில் நம்ம இடத்துக்குள்ளே உள்ளே விட்டுருவாங்க போலக்குது. வெளியூர்ல நிறைய பேர் வாங்கிட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கொடுத்துருவா, எப்ப வர போறப்பதான் பாக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்பல சிரமம் தானே? ரொம்ப சிரமம், இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கா அப்புறம் அவன் வெளியேற்றதுக்கு ரொம்ப சிரமம். அது வயசானவங்க கண்டிப்பாக முடியாது. பணம் எங்கே கொடுக்குதோ அங்கே தான் பேசு. பணம் பேசு கடைசியில் மனுஷன் பேச மாட்டேன், சட்டம் பேசாது, நியாயம் தர்மம் பேசாது, பணம் தானே பேசு. அதனால் அவேர்னஸாக இருந்துட்டு கன்சியூமர் அவேர்னஸாக இருந்துக்க வேண்டிதான். எந்த இடத்துல என்ன சொல்லுங்க, பதினோரு 12 வருஷம் ஆச்சு இந்த இடம் வாங்கி. இது எத்தனை சென்ட்டுங்க போகுது? 8.5 செண்ட் 2011 வாங்கினது. 2011 வாங்கினது பஞ்சாயத்தில் இருக்குது, கிராம பஞ்சாயத்து. இது இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப நாளாக நான் சின்ன பையன்லேருந்தே அப்பா ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டணுங்கிறது விருப்பம். அப்போல்லாம் கொஞ்சம் ஆமாம், அப்போ அப்போ வந்து கொஞ்சம் சூழ்நிலைகள் கரெக்டாக இல்லாமல் வந்து சுற்றியுமே இப்போ நிறையா வீடுகள்லாம் இந்த பக்கம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து அப்பா இதுன்னு ஒரு சின்ன ஐடியா பிளான் பண்ணிகிட்டு இருக்காருங்க. என்ன பிளான் பண்ணுறது? தாராபுரம் கொன்றசம்பாளைய பஞ்சாயத்துக்கு சேர்ந்த அந்த எல்லைக்குள்ளே இருக்குது காந்தி நகர் Phase 2. இது வந்தது இந்த இடம் வந்து இது நம்மளுக்கு நம்மளுக்கு பாத்திப்பட்ட இடம் வந்து 2011 வாங்கினது கற்பமாக அப்படிங்கிற கட்டமாக இன்னொரு சைட்டையும் வாங்கி இந்த இடத்த நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி நம்ம வேறு பட்டாவெல்லாம் மாற்றி இது போட்டு காலி இடமாக கிடந்தது. காலி இடமாக கிடந்ததுன்னா நாய்கள் கூட கொஞ்சம் மெயின்டைன் பண்ண, மனிதர்கள் அப்படியெல்லாம் கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வேணால் நேமந்தான்னு உள்ளே நுழைய பார்ப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் இடங்களை பாதுகாத்துக்கிறது நல்லாயிருந்தது. இப்போ நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து வீடே கட்டி இதில் குடியிருக்கணும், நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த இடத்துல வீடு கட்டக்காக நாங்கள் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம், வேறு என்ன டவுட்டு கேளுதுல? அப்பா வந்து கொஞ்சம் வந்து ஒரு காமா ஒரு லோன்லி டைம் வந்து எப்பவுமே விரும்புவாருங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு சின்ன பிளானிங் பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க. இது மெயினாக வந்து ஒரு ஒரு 8 செண்ட்ருக்கும் போது இவ்வளோ அரை சென்டில் மட்டும் ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி போட்டு ஒரு சின்ன கார்டன் மாதிரி இதில் உள்ள பண்ணிடலான்னு இருக்காருங்க. இது இது அப்பாவுக்கு இந்த இடம் இப்போ ஆப்டாக செட் ஆகுதுங்க. வயசானவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு இடம் தேவை. இது இப்போ இது ஒரு வீடாக மாற்றி கட்டினோம்னா இடம் வந்து ரொம்ப போயிடும்.
ஒரு கார்டன் மாதிரி பண்ணிட்டாருன்னா அப்பா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஈவினிங் டைம் வந்தாருன்னா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஆகும். இது இல்லாமல் நிறையா இடங்கள் அப்பா இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்காருங்க டவுனுக்குள்ளே. அதனால தான் எனக்கும் வந்து ஒரு சைட்டு போய் வாங்குகிற விருப்பமே வரல முதல்லேருந்தே. நான் வாங்கினா கொஞ்சம் ஒரு விவசாய பூமி மாதிரியோ இல்லை ஒரு ஏரியா அதிகமாக இருக்கிற மாதிரி இடம் தான் வாங்கினதை வாங்கிச்சுங்க. அதுக்கு மெயின் ரீசன் அப்பா தானே இல்லை, நானும் ஃபஸ்ட்டு சைட்டு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்னதாக வாங்கிட்டு அப்புறம் தான் வாங்கியிருப்பேன். நான் அப்பா எங்கள் அண்ணன் தான் சொல்லிகிட்டே இருப்பாருங்க, அப்பா வந்து ஊரில் பெரிய இடத்த விற்றுட்டு வந்தாலும் அதுக்கு மேலேயே இங்கே வந்து சேர்த்து வச்சுருக்காரு சொல்லிட்டு. அது இப்போ கேரக்டரே அப்பா அப்படி தான், இப்போ வாங்குறதெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில். அது எப்படி இப்போதைக்குன்னு செலவு பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கப்பா? இப்போதைக்கு அது ஒன்றும் இல்லை, இடம் வந்து மணி வந்து டிவேல்யூ ஆகிட்டே இருக்குது, அதனால வந்து நம்மளுக்கு பணம் வந்து அதிகமாக வர்ற மாதிரி காட்டு. ஆக்சுவலாக சொத்தாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது அப்படியே குறையாமல் இருக்குது. பணத்தை கையில் வச்சுருந்தீங்கன்னா மணி டிவேல்யூ ஆகுது. நம்ம சுதந்திரம் வாங்கும்போது எவ்வளோ இருந்தது, ஒரு டாலரு ஒரு ரூபாயா? ஆமாம், ஒரு ரூபா இருக்கு. எவ்வளோ இருக்குது? கழுது தேஞ்சி கட்டரும் பாய் போச்சு. 82 டாலர் கொடுத்தீங்க, 82 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு டாலர் வாங்க முடியும். ஆமாம், இப்போ 82 மடங்கு ரூபாய் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அதனால வந்து நீங்கள் கையில் பணத்தை வச்சுருக்க முடியாது. பேங்கில் டெபாசிட் போட்டாலும் ஏகப்பட்ட விதிமுறைகள் இருக்குது. இதுமாதிரி இடங்களை வாங்கி அதுகளை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியது அதான் வந்து பெஸ்ட்டுங்கிறது என்னோடய கருத்து. இது ரொம்ப உண்மைங்க. ஒரு ஒரு வருஷம் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 லட்சம் ரூபா பெருசாக தெரிஞ்சது, இப்போ 50 லட்சம் வாங்குறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பணம். ஆமாம், பண வீக்கம் ரொம்ப ஏற்பட்டே இருக்குதுங்க. ஸோ இந்த இடத்த சின்னதாக அப்போ இந்த இதெல்லாம் போட்டு கார்டன் அமைக்கிறது அப்படியே வர ஒரு சீக்வன்ஸில் அப்படியே காமிக்கிறேங்க. சைட்டு வாங்கும்போதே எங்கள் அப்பா கொஞ்சம் தடமெல்லாம் கரெக்டாக பார்த்துருவாருங்க. இப்போ இந்த பக்கம் வந்து நல்ல பெரிய தடங்க, அதே மாதிரி இது கார்டன் சைட்டுங்காட்டி ரெண்டு பக்கம் தடை இருக்குது. ரெண்டு பக்கம் எவ்வளோ பெரிய தடங்கப்பா? எப்படி தடம் பார்த்தா வாங்கணுமா வாங்குறவங்க எப்படி? ஆமாம், இந்த பெரிய ரோடாக இருந்ததுன்னா நீங்கள் உள்ள கார் எல்லாம் போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ரொம்ப 15 அடியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கார் எப்படி உள்ளே ஏற்றுவீங்க? பக்கத்து இடத்துல போய் இடிக்கு, அப்புறம் அவங்கள்ட்ட சண்டை போடணும். அதனால சாலை வந்து வசதி இருக்கணும்னு போகிறது பிடிச்சிருக்கு. அது மாதிரி வந்து ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது. கிழவர் சைடு வந்து 44 அடி அகலம் இருக்குது, தெம்பரம் வந்து 80 சம்திங் இருக்குது. அப்படிங்கப்பா, கார்னர் சைட்டு வந்தது. ஓ, அதனால வந்து ரெண்டு பக்கம் ரோடு இருக்கிறது ரொம்ப சௌகரியம். அது மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் போட்டு கொடுக்குறாங்க, இது ஒட்டி சைட் ஒட்டியே போடுறாங்க. சைட் ஒட்டியே வட லேஅவுட் போட்டுக்கலாம். என்ன ஆச்சுன்னா அது வந்து அம்மா ரெஸ்ட் ரூம் போனாலும் விடுறதில்லை. பிளானை பாருங்க, அம்மா போய் கதவை சாத்தின உடனே என்னோடய கம்ப்யூட்டர் சார்ஜ் நிறுத்திட்டு வந்து 29 hours என் கம்ப்யூட்டர் சார்ஜ் தானுங்க, இதை முடிச்சு கட்டாக போட மாட்டான். இவர் நல்லா விளையாட்டுங்கிருக்காரு பாருங்க, கேப் போட்டுட்டு இவர் கத்திரிக்கை ஒரு எடுத்துக்கொண்டு இது கட் பண்ணுறான். இவர் இருக்கிற டேக்கை மட்டும் கட் பண்ணிட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டாக வந்ததுன்னா சேரையே முடிச்சு கட்டியிருப்பியாவே, எது கிடையாது கத்திரிக்கை ஒழிச்சு கட் பண்ண. அம்மாட்ட ஏறின உடனே டாட்டா பாக்கு எங்க ஜாம பண்ணலாம். அவன் இப்ப டாட்டா போயே ஆகணும், அதுக்கு தோடைய பிடிச்சிருக்கியா? எப்படா எந்திரிப்பான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. சேர்ல உட்காந்து ஜஸ்ட் கைகளை போற கேப்புக்குள்ள எழுந்துருவா, மேலே ஏறிடுவானுங்க. சப்போஸ் நம்ம சேர் கவுத்து வைக்க முட்டம் வைங்களே உடனே போயிருமியா? யார்கிட்ட இங்கிருந்து பேசுற? அடிக்காட்டு பேசுறியா அம்மாட்டையா? இப்போ பாருங்க, இப்போ இறக்கி மட்டும் விட்ற பாருங்க, என்ன ஆகிறான் மட்டும் பாருங்க. இல்லை சாமி நெல்லு சாமி ஒன்றும் ஆகாது. சேஃப்டிக்கு சேஃப்டிக்கு வண்டியாக ஒரு ஒர்க் பண்ணாங்க, ட்ரை ஃபார் பர்ஃபெக்ஷன். அதை வந்து மயில மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. பாருங்க கையை நீட்டாக இருந்து பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறான் சின்ன சின்னதாக. இவனுக்கு ஒரே ஏரியா வீட்டில் தனியாக பிரித்து கொடுக்கணுங்க. பிரித்து கொடுத்தோம்னா தான் இவனுக்கு கரெக்டாக இருக்குங்க. பூரா இப்படி எந்நேரம் ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டி பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருக்குங்க இவனுக்கு. அதே இப்படி பாருங்க, போதுங்க கையெல்லாம் இதாக இருப்பா கழுவிக்கலாம். வீட்டில் வந்து பண்ணிருக்கூடாது தங்கம், ரொம்ப ரொம்ப நல்லா வேலை வச்சிருவேன், வெளியவே நிற்கணும் வேலையை சரியா? There's no time to waste when it's 100 degrees.
பேசுகிறேன்.